ஸோ புனித் ராஜ்குமார் அவருடைய மரணம் அப்படிங்கிறது வந்துட்டு யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். 1 வீக் ஆகுது, பட் இருந்தாலும் கர்நாடகாவில் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் நம்மள ஸ்டில் எங்கள் கூட தான் அலைவாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன். நம்மளது எப்படி விவேக் அவர்கள் வந்துட்டு இறந்தது இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியலையோ அந்த மாதிரி தான் புனித் அவர்களும் அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்தோம் பெங்களூர், அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஃபுல்லாக அவருடைய கட் அவுட் தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஸோ சினிமாவை தாண்டி ஒரு நல்ல மனிதர், ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, குழந்தைகளை படைக்க வச்சிருக்காரு, கண்தானம் பண்ணியிருக்காரு, கண்தானம் பண்ண சொல்லியிருக்காரு, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி முடியாதவங்க எல்லாருமே எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த அப்ளிகேஷன் உருவாக்கி ஹெல்ப்பு பண்ணியிருக்காரு. 1800 மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு கல்வி வழங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த மாதிரி ஒரு மனசை விட்டு போயிட்டா யாருதான் வருத்தப்பட மாட்டாங்க. இவருடைய லாஸ்ட் ஸ்பீச் தான் எல்லாருமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் இறக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் அது இறக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ யாஸ் அவர்களை கூட மீட் பண்ணி போட்டோ எடுத்தாரு அன்னைக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 4-5 questions வந்துட்டு அவர் முன்னாடி கேட்குறாங்க. இந்த படத்தை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கேட்கும்போது, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. அவருடைய நியூ மூவி பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்னை தாண்டியும் நைட் ஃபுல்லாமே கண் முழிச்சு இந்த வேலை பார்த்துவீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ட்விட்டர்லேயே ட்விட் போட்டிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு தெலுங்கு மீடியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் என்டிஆர் அவரை பற்றி கேட்டாங்க. ஸோ இதில் காம்படிஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கன்னடியன் தான் நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு அவரும் நல்லா பேசுவார், நல்ல ஒரு மனிதர். ஸோ இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபிலிம் கூட என்னுடைய முதல் ஃபிலிம் வந்துட்டு தெலுங்கு டைரக்டர் தான் பண்ணார் அப்படிங்கிறது குறிப்பிடத்த இந்த விஷயம். அதனால இது காம்படிஷன்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பேரையும் மென்ஷன் பண்ணார். பிரபாஸ் காரு, ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இதில் காம்படிஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை தான் நம்ம பார்க்குறோம், சினிமாவை லவ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு வேறு எதுவுமே வருத்தப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறத அவர் முன்னாடி வச்சாங்க. என்ன அப்படின்னா, கனடாவில் வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது வந்துட்டு நேஷனல் அவார்டுக்கு போயிருந்துச்சு. ஸோ ஒரு வயல் சம்மந்தப்பட்ட படம் அது, அதை பற்றி கேட்டிருந்தப்போ ரொம்ப பெருமையான விஷயங்க. கன்னட சினிமா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த படத்தோட ஃபுல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இன்னும் ஏகப்பட்ட படங்கள் வரணும், இன்னும் வெற்றி அடையணும் அப்படிங்கறதா நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாரு. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாஸ் அவர்களை மீட் பண்ணி போட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது மாரடைப்பால் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப சோகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தட்ஸ் அ வீடியோ காய்ச்சி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, புனித் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.